வணக்கம். ஜூலை 12 சண்டே, த ஹிந்து. முக்கியமான நியூஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் எந்த முக்கியமான நியூஸும் இல்லை, அதனால் நம்ம நேரடியாக நியூஸ் பேஜ் நம்பர் 9 போயிடுறோம். அதில் வந்து இன்டர்வியூ, சிவசங்கர் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், வி ஆர் ஸ்டில் இன் எ கிரைசிஸ் அண்ட் நீட் எ ஃபுல் ரீசெட் ஆஃப் இந்தியா சைனா ரிலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காரு. இவரோட ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இன்டர்வியூ பேசிஸில் வந்து கொடுத்துருக்கறதுனால கேள்வி பதிலாக இருக்கிறதுனால ஈஸியாகவே புரியுது. இது ஆஸ் யூஷுவல் சைனா இந்தியா ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த இதில் வந்து நம்ம பார்த்துடணும். அடுத்ததாக, சோரியாசிஸ் ட்ரக்ஸ் கெட்ஸ் டிசிஜிஐ நாட் ஃபார் எமர்ஜென்சி யூஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம படிச்சிக்க வேண்டியது என்னென்னா, ஐட்டோலிஜம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரக் இருக்குது, அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த COVID-19 ட்ரீட்மெண்ட்டுக்காக. இது வந்து அப்ரூவ் பண்ணுறது யார் அப்படின்னா, டிசிஜிஏ அப்படின்ற மாதிரி, ட்ரக் கண்ட்ரோல் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எதுக்கும் கீழே வர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வேர்ல்டு பேஜ், அதில் வந்து ஹாங்காங் அப்போசிஷன் ஹோல்டு பிரைமரி ஓட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா, இது ஜஸ்ட்டு ஃபாலோஅப்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து அதே பேஜில், வேர்ல்டு பேஜ்லேயே, டபிள்யூஹெச்ஓ கால்ஸ் ஃபார் அக்ரெசிவ் ஆக்ஷன் அண்ட் குளோபல் சாலிடாரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து இதே தான், COVID-19 எதிராக உலகம் எல்லாமே ஒன்றுபட்டு நிற்கணும், நம்ம தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்து காலமில் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பிஸ்னஸ் பேஜ், பேஜ் நம்பர் 12, அதில் வந்து கவர்மெண்ட் மஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங் அப்படின்ற இருக்கிற இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க, இதை முழுக்கவே நம்ம படிச்சுக்கணும். என்னென்னா, 2023 வந்து இந்தியா வந்து ஸ்லம் ஃப்ரீயாக மாற்றுற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது ஒரு ப்ராமிஸ். ஸோ அதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஜ், அது முழுக்கவே வந்து படிச்சுருங்க. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் நேரடியாக நியூஸ் பேப்பர் வந்து படிங்க. அதில் நிறைய புரிதல் வந்து, ஒரு நிறைய காம்ப்ரிகென்ஷனை நம்மளோட புரிதல் திறன் வந்து அதிகப்படுத்தும். ஸோ என்னோடய வீடியோ வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்து பயன்படுத்திக்கிங்க. அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸில், ஐ மீன் பேஜ் நம்பர் 14 வந்திருக்கு, அந்த 3 ஆர்டிக்கலுமே நம்ம வந்து படிச்சுக்கணும். அதில் வந்து இப்போ கொரோனா வந்து இதில் பரவுமா, ஐ மீன் காற்றில் பரவுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பரவுகிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே வந்து இந்த எக்ஸ்பர்ட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு 230 எக்ஸ்பர்ட் வந்து இந்த மாதிரி WHO வந்து இந்த மாதிரி அறிவுரை சொல்லியிருந்தாங்க, இது காற்றில் பரவுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டுருக்கு, அதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னா, மியூட்டேஷன் வந்து நடந்திருக்கலாம், அதாவது திடீர் மாற்றம் அப்படின்றது நடந்திருக்கலாம். ஏற்கனவே இந்த கொரோனா, ஐ மீன் COVID-19 வைரஸே வந்து பார்த்தோன்னா ஒரு மியூட்டேஷனால் தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஒருவேளை இது தன்னோட உருவத்தையும் தன்னோட பிஹேவியரையும் மாற்றிக்கிச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறது இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அடுத்து பேஜ் நம்பர் 16, அதில் வந்து லைஃப் பேஜில் வந்து லாஸ்டில் வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியாஸ் டைகர் சென்சஸ் ஆஃப் 2018 செட்ஸ் ஏ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி. ஸோ டைகர் சென்சஸை பற்றி இருக்கக்கூடிய நியூஸ்னால இது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். இதில் வந்து கொடுத்துருக்காங்க, 4th சைக்கிள் ஆஃப் ஆல் இண்டியா டைகர் எஸ்டிமேஷன் 2018 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே உலகத்தில் இருக்க புலிகளில் 75% வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து டேட்டா. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டு பேராகிராஃபில், லாஸ்ட் லைனில் வந்து ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற அந்த ஸ்கீமுக்கு வந்து இது வந்து எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆத்ம நிர்பர் ஸ்கீம்னால் வந்து என்ன அப்படின்ற அந்த டீட்டெயில் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது, மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.